எனது மனம் எனும் கண்ணாடியை ஸ்ரீ குருதேவரின் திருப்பாத தூசியால் தூய்மைப்படுத்தி கொண்டு நான்கு கனிகளை தருகின்ற ரகுகுல திலகமான ஸ்ரீராமனின் களங்கமற்ற புகழை விளக்கத் தொடங்குகிறேன். எனது அறிவோ குறுகியது. வாயுமைந்தனான ஆஞ்சனேயா, உன்னை தியானிக்கிறேன். எனக்கு வலிமை, அறிவு, உண்மை, ஞானம் எல்லாம் தருவாய். என்னை துன்பங்களிலிருந்தும் தவறுகளிலிருந்தும் விடுவிப்பாய். ஆஞ்சனேயா, நீ கடலை போல பரந்த அறிவும் நற்குணங்களும் பொருந்தியவன், வானரர்களின் தலைவன், மூன்று உலகங்களையும் உணர்வுற்றல செய்பவன். உனக்கு வெற்றி உண்டாகட்டும். நீ ஸ்ரீராம தூதன், எல்லையற்ற ஆற்றலின் உறைவிடம், அஞ்சனையின் மைந்தன், வாயுபுத்திரன் எனும் பெயர் பெற்றவன், மிகுந்த ஆற்றல் வாய்ந்த உடலுடன் இணையற்ற வலிமை பொருந்திய வீரன் நீ. தீய சிந்தனைகளை விரட்டுபவன் நீ. நற்சிந்தனைகளின் நண்பன் நீ. பொன்னிறம் பொருந்தியவன் நீ. சிறந்த ஆடைகளை உடுத்தியுள்ளவன் நீ. ஒளி வீசுகின்ற குண்டலங்களையும் காதில் அணிந்துள்ளாய். உனது முடியோ அலையலையாக அழகாக உள்ளது. உனது கைகளை இடியும் கொடியும் அலங்கரிக்கின்றன. தோளையோ முஞ்சை புல்லாலான பூநூல் அணி செய்கிறது. நீ சிவபெருமானின் அவதாரம், கேசரியின் மகன். உனது தேஜஸையும் வீரத்தையும் கண்டு உலகமே உன்னை வணங்குகிறது. நீ அறிவாளி, நற்குணங்கள் நிரம்ப பெற்றவன், மிகவும் கூரிய புத்தியை உடையவன், ஸ்ரீராமனின் பணிக்காக எப்போதும் மகிழ்ச்சியுடன் காத்திருப்பவன். இறைவனின் திருப்புகளையும் பெருமைகளையும் கேட்பதில் நீ எப்போதும் பரவசம் கொள்கிறாய். ஸ்ரீராமனும் லக்ஷ்மணனும் சீதையும் உனது மனதில் குடியிருக்கின்றனர். நீ மிகவும் நுண்ணிய உருவில் சீதையின் முன் வெளிப்பட்டாய். மிகவும் பயங்கரமான உரு கொண்டு இலங்கையை கொளுத்தினாய். மிகவும் பெரிய உருவம் கொண்டு அரக்கர்களை அழித்து ஸ்ரீராம காரியத்தை நிறைவேற்றினாய். சஞ்சீவினி மூலிகையை கொண்டு வந்து லக்ஷ்மணனின் உயிரை காத்த போது ஸ்ரீராமன் உன்னை எத்தனை ஆனந்தத்துடன் தழுவிக்கொண்டார். ஸ்ரீராமன் உனது பெருமையை மிகவும் புகழ்ந்து நீயும் பரதனைப் போலவே தமக்கு பிரியமானவன் என்று கூறி அருளினார். ஆயிரம் தலைகள் கொண்ட ஆதிசேஷன் கூட உனது பெருமைகளை புகழ்வதாக ஸ்ரீராமன் உன்னை அணைத்தபடியே கூறினார். சனகர் முதலான முனிவர்கள், பிரம்மா போன்ற தேவர்கள், சிவபெருமான், நாரதர், கலைமகள், ஆதிசேஷன், யமன், குபேரன், திசைக்காவலர்கள், கவிஞர்கள், புலவர்கள் எல்லோரும் உனது பெருமைகளை விளக்க முயன்று தோல்வியே கண்டார்கள். ஸ்ரீராமனிடம் அறிமுகப்படுத்தி சொந்த அரசை மீட்டு கொடுத்ததன் மூலம் நீ சுக்ரீவனுக்கு ஓர் இணையற்ற உதவியை செய்துவிட்டாய். உனது அறிவுரைகளின்படி நடந்ததாலேயே விபீஷணன் இலங்கை அரசானான் என்பது உலகம் முழுவதும் தெரிந்த விஷயம். 16,000 மைல்களுக்கு அப்பாலிருந்து சூரியனை கனியென எண்ணி நீ விழுங்கிவிட்டாய். எத்தனை கடினமான செயலும் உனதருளால் எளிதில் நிறைவேறிவிடும். ஸ்ரீராமனின் முத்திரை மோதிரத்தை வாயில் தாங்கியபடியே நீ கடலை கடந்துவிட்டாய். உனது அளப்பரிய ஆற்றல்களை கணக்கிடும் போது இது ஒன்றும் வியப்பிற்குரியதல்ல. ஸ்ரீராமராஜ்யத்தின் வாயிற்காவலன் நீ. உனது அனுமதியின்றி அங்கு யாரும் நுழைய முடியாது. உன்னை சரணடைபவர்கள் எல்லா இன்பங்களையும் பெறுகிறார்கள். நீ பாதுகாவலனாக இருக்கும் போது எதற்காக பயப்பட வேண்டும்? உனது ஆற்றலை கட்டுப்படுத்த உன்னால் மட்டுமே முடியும். உனது ஆற்றலின் முன் மூன்று உலகங்களும் நடுங்குகின்றன. மகாவீரன் எனும் உனது திருநாமத்தை சொல்பவர்களின் அருகில் பூதங்களும் பேய்களும் வருவதில்லை. உனது ஆற்றல் மிக்க திருநாமத்தை இடைவிடாது கூறினால் நோய் அகல்கிறது, துன்பம் விலகுகிறது. மனம், வாக்கு, செயலால் அனுமனை தியானிக்கும் ஒருவனை அவர் எல்லா துன்பங்களிலிருந்தும் விடுவிக்கிறார். தவம் புரிகின்ற பக்தர்களின் மேலான ஆசைகளை நிறைவேற்றுகின்ற ஸ்ரீராமனின் பணிகளை நீ நிறைவேற்றுகின்றாய். மேலும் பக்தனின் ஆசைகள் நிறைவேறுவதுடன் அவன் அழியா கனியாகிய இறையனுபூதியை பெறுகின்றான். சத்திய, திரேதா, துவாபர, கலி என்னும் நான்கு யுகங்களிலும் உனது பெருமை போற்றப்படுகின்றது. உனது திருநாமம் உலகம் முழுவதும் சிறக்கிறது.
நல்லோரையும் ஞானியரையும் நீயே காக்கிறாய். ஸ்ரீராமனின் மனதுக்கு உகந்தவனான நீயே தீய சக்திகளை அழிக்கிறாய். 8 வித சித்திகளையும் 9 வித செல்வங்களையும் கேட்பவருக்கு அளிக்கும் ஆற்றலை சீதாதேவி உனக்கு அருளினாள். ஸ்ரீராம பக்தி என்பதன் சாரமே உன்னிடம் உள்ளது. எப்போதும் நீ அவரது சேவகனாகவே இருப்பாய். உன்னிடம் பக்தி கொள்வதால் ஒருவன் ஸ்ரீராமனை அடைகிறான். எத்தனையோ பிறவிகளில் தொடர்ந்து வந்த துன்பங்கள் அவனை விட்டு அகல்கின்றன. அவன் தன் வாழ்வின் முடிவில் ஸ்ரீராமனின் உறைவிடம் செல்கிறான். அங்கு அவன் ஹரிபக்தனாக மதிக்கப்படுகின்றான். அனுமனை தவிர வேறு எந்த தெய்வத்திடமும் மனதை செலுத்தாத ஒருவனுக்கு எல்லா இன்பங்களும் நிறைகின்றன. எல்லாம் வல்ல ஆஞ்சநேயரை நினைப்பவரின் துன்பங்களும் துயரங்களும் விலகி ஓடுகின்றன. ஓ ஆஞ்சநேயா, உனக்கு வெற்றி 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 உண்டாகட்டும். ஓ பரமகுருவே, எங்களுக்கு அருள் புரிவாயாக. இந்த துதிகளை 100 முறை பக்தியுடன் படிப்பவன் உலகத் தளைகள் எல்லாம் நீங்க பெற்று பரமானந்தத்தை அனுபவிக்கின்றான். இந்த ஹனுமான் சாலிசாவை படிப்பவனுக்கு சிவபெருமான் அருள் புரிகிறார். அவன் பரிபூரண நிலையை அடைகிறான். என்றென்றும் தம் இதயத்தில் இறைவன் எழுந்தருளி வாழட்டும் என்று அவரது நித்திய சேவகனான் துளசிதாசன் பிரார்த்திக்கின்றான். துன்பங்களை போக்குபவனும் மங்கள உருவினனும் தேவர்களின் தலைவனும் வாயு மைந்தனும் ஆகிய ஸ்ரீ ஆஞ்சநேயர் எனது இதயத்தில் ஸ்ரீராம லக்ஷ்மண சீதையுடன் நிலவட்டும்.